ஹலோ விவாஸ், வெல்கம் டு ரதீஸ் தமிழ் கிச்சன். ரதீஸ் தமிழ் கிச்சனில் இன்றைக்கி இயற்கையாக முளைச்ச காளானை வச்சு ஒரு கிரேவி பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா வில்லேஜ் சைடு காட்டுக்குள்ளே நிறைய முளைக்கும், அது சீசன் டைமில் தான் முளைக்கும். இது வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நம்ம நார்மலாக பேக்கெட் காளானை விட இந்த காளான் வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் ரதீஸ் தமிழ் கிச்சன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. காளான் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். காளான்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டேன், அவ்வளோதான். அடுத்ததாக கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். வானலில் 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடித்த பிறகு 1 பெரிய வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இப்போ அதை சேர்க்குறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். அடுத்ததாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போகட்டும். அடுத்ததாக மசால் செலவு ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், கரம் மசாலா வந்து 1 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் அளவு வந்து மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன், இப்போ அதை சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் மசாலா வந்து நல்லா வதங்கி பச்சை வாசனை நல்லா போகட்டும். மசாலாவோட பச்சை வாசனை போன பிறகு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். 1 தக்காளி பழம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்க்குறேன். கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துனிங்கன்னா தக்காளி வந்து சீக்கிரமாக வதங்கிடும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது 1/4 கப் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். மசாலா நல்லா கொதி வந்துருச்சு. அடுத்ததாக கட் பண்ணி வச்சுட்டு காளானை சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி தக்காளி வதங்கும் போது உப்பு சேர்த்துருக்கேன், இப்போ தேவையான அளவு மட்டும் லைட்டாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு 1-2 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். இதில் இருக்க தண்ணி எல்லாம் வெளியே வரும். இதில் இருக்க தண்ணியிலே வந்து காளான் நல்லா வெந்துடும். உங்களுக்கு கிரேவி மாதிரி, நல்ல கிரேவி மாதிரி வேணால் தேங்காய் பால் கூட விடலாம், நல்லாயிருக்கும். தண்ணி எதுவும் நான் சேர்க்கலை, இதில் இருக்க தண்ணியே நல்லா வெளியே வந்துருச்சு. இப்போ இதில் இருக்கிற தண்ணியிலே வந்து காளான் வந்து நல்லா வெந்துடும், இது சீக்கிரமாக வெந்துடும். மூணு நிமிஷம் தான் ஆச்சு, காளான் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ் இருக்கும்போது நம்ம சாதத்துக்கு கூட சாப்பிட்லாம், இட்லி தோசை கூட சாப்பிட்லாம். குழம்பா வேணால் தேங்காய் கூட அரைச்சி ஊற்றிக்கலாம். தேங்காய் விட தேங்காய் பால் அரைச்சி ஊற்றினோமா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ லாஸ்ட்டாக மேலே கொஞ்சமாக மல்லியெல்லாம் தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்ல டேஸ்டான, நல்ல ஹெல்த்தியான காளான் கிரேவி ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப சீக்கிரமாகவும் பண்ணிட்டோம். இட்லி தோசை கூட சாப்பிடும் போது டேஸ்ட்டு செமையாக இருக்கும். நீங்களும் இதே போல் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரேவதிஸ் தமிழ் கிச்சன் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.